வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து இன்னொரு சைல்டு மேரேஜ் சர்வைவர்னு சொல்லலாம். அவங்கள பற்றி தான். இவங்க ஜஸ்வீண்டர் சங்கேரா இங்கிலாந்தில் இருக்காங்க. கர்மா நிர்வாணா ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் இவங்க தான். இதன் மூலமாக நிறைய பெண்கள் சைல்டு மேரேஜ், சைல்டு அபியூஸ் அதிலிருந்து தப்பித்த பெண்களுக்கு வந்து இவங்க மறுவாழ்வு கொடுக்குறாங்க. நிறைய வேலை வாய்ப்பு, நிறைய திட்டங்கள் அவங்களுக்காக செஞ்சுருக்காங்க. அதோட இவங்களும் ஒரு சர்வைவர்ன்றதுனால இவங்க கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது ரியல் லைஃப் ஈவென்ட். எத்தனையோ திரைப்படங்களில் பார்த்துருப்போம், ஹோனர் கிளிங், அதாவது கௌரவ கொலைகள், ஆணவ கொலைகள், சைல்டு மேரேஜ், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக காட்டிட்டுருப்பாங்க. இந்தியாவில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு காலத்தில் நான் நினச்சிட்ருந்தேன், இவங்க கதைகளெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி. ஆனால் இல்லை, இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டில் வசிக்கிற ஒருத்தர் கூட இன்னமும் இந்தியாவில் அவங்க குடும்பத்தில் சொல்லப்படுற சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொந்த குழந்தையாகவே இருந்தாலுமே என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய குடும்பம், என்னோட பண்பாடு சொல்லப்படுற விதிகளை அந்த குழந்தை மீறிட்டா, என் குழந்தையாக இருந்தாலுமே பரவாயில்ல, அதை நான் கொலை செஞ்சு தீருவேன்னு எத்தனையோ அப்பா அம்மா கொலை பண்ணியிருக்காங்க. கொலைகாரர்கள் இவங்களாம். இவங்களை பற்றின கதை, இந்த கதையில் வந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்றது தான். ஸோ ஜஸ்வீண்டர் சங்கேரா இங்கிலாந்தில் இருந்த ஒரு பெண் தான். இவங்க அப்பா வந்து பஞ்சாப், இந்தியா, இங்கேருந்து புலம்பெயர்ந்து இங்கிலாந்து போனார். அவங்க அம்மா அதுக்கப்புறம் வந்தாங்க, வேலை அங்கே செஞ்சாங்க, ஒரு குடும்பம் அமைஞ்சது. 7 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை, அதில் 7வது பெண் தான் ஜஸ்வீண்டர் சங்கேரா. இவங்களுக்கு வந்து இங்கிலாந்தில் வளர்ந்துருந்தாலுமே இங்கிலாந்து குழந்தைகளோட வாழ்க்கை வந்து இவங்களுக்கு இல்லை. இன்னுமும் இந்தியா பஞ்சாப்பில் ஒரு குழந்தை வளர்ந்தால் அந்த குழந்தைக்கு என்னென்ன சொல்லப்படுவாங்களோ அது எல்லாமே வந்து இவங்களுக்கும் இவங்களோட சகோதரிகளுக்கும் சொல்லப்பட்டது. பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஆண்களை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ், அதாவது கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எப்படி பஞ்சாப்பில் வந்து இவங்களுக்கு வந்து அடக்க ஒடுக்கமாக சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் செய்யணும். ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது, வெளியே போகிறதுனா அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், எங்கே போகிறதுன்னு சொல்லணும். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ராம் டான்ஸ், ஸ்கூல்லலாம் ப்ராம் டான்ஸ் அந்த மாதிரிலாம் செய்வாங்களா, அப்படியெல்லாம் ஒரு நாள் கூட அங்கே போக முடியாது. இப்படி நிறைய விதிமுறைகள் அடுக்கிக்கிட்டே போனாங்க. இவங்க வந்து சின்ன பிள்ளை, அதாவது ஒரு செகண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த சமயம் வந்து இவங்களோட அக்கா இவங்களை விட 2 வயசு கூட தான் அவங்களுக்கு, இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திரும்பி வரும்போது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இவங்களோட குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் முடிகிற வயசு, அந்த வயசு ஒரு 7-8 வயசு தானதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு செகண்டரி ஸ்கூல், ஒரு 12 வயசுக்கு அப்புறம் ஒரு செகண்டரி ஸ்கூல் போகிறாங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. திருமணம் செஞ்சாலும் அந்த பிள்ளை படிப்பெல்லாம் நிப்பண்ண மாட்டாங்க, மறுபடியும் இங்கிலாந்துக்கு வருவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, ஆனால் கையில் வெட்டிங் ரிங் இருக்கும். இப்படி தான் இவங்க வந்து 7 பெண் குழந்தைகள் வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிறனால, அக்கா அக்கா முத அக்கா, 2 அக்கா, 3 அக்கா அக்கா, அந்த மாதிரி எல்லாமே திருமணம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கிலாந்துக்கு வரதை வந்து ஜஸ்வீண்டர் பார்த்துருக்காங்க. இவங்களோட அக்கா 2 வயசு மூத்தவங்க தான். அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு ஃபோட்டோ அதுக்கு முன்னுக்கு காட்டினாங்க. அவர் யார், என்ன வயசுன்னு எதுவுமே தெரியாது. ஒரு ஃபோட்டோ காட்டினாங்க, இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. திரும்பி வரும்போது மாப்பிள்ளையோட தான் வந்தாங்க, கையில் வெட்டிங் ரிங். மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ ஜஸ்வீண்டர் அக்காலாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஜஸ்வீண்டர் நார்மலாக இருக்குங்க, ஜஸ்வீண்டர் அக்கா கையில் ஒரு மோதிரம் இருக்கும். இப்படி தான் நடக்கும். இது எல்லாமே அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும். ஆனால் யாருமே சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்புறம் அடுத்த ஜஸ்வீண்டரோட ரிட்டர்ன் வந்து ஜஸ்வீண்டர் 2 ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. ஜஸ்வீண்டர் நோ சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும், நீ பிறக்கும் போது சிசேரியன் அந்த மாதிரி தான் பிறந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், இதுக்கெல்லாம் நீ சாதாரணமாக ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஜஸ்வீண்டர் சொன்ன நோவை அவங்க பெருசாக எடுத்துக்கல. எப்படியும் நோ தான் சொல்ல போகிறோம், சாதாரணமாக விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, மறுபடியும் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஜஸ்வீண்டர் சொன்ன நோக்கு அவங்க கொடுத்த பதில், வீட்டில் ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. ஜஸ்வீண்டர் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கதவு திறந்து விடுவாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க, திரும்ப உள்ளே வருவாங்க, சாப்பாடு ரூமுக்கே வரும். நீ திருமணத்துக்கு எஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் உனக்கு இது தான் தண்டனை, ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது, அந்த ரூமில் தான் இருக்கணும். ஜஸ்வீண்டருக்கு இதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆகணுன்ற ஒரு நிலைமை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன எஸ் அது என்ன ஆணுச்சுன்னா, ஸ்கூலுக்கு மறுபடியும் அனுப்புனாங்க. எக்ஸாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் அன்றைக்கி வீட்டிலேருந்து ஓட ஆரம்பித்தாங்க. 150 மைல்ஸ் தூரத்தில் ஓடி போய் அவங்க குடும்பத்தை விட்டு, வீடை விட்டு ரொம்ப தூரத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மா எப்போது போல் குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு போலீஸில் இருக்க ரிப்போர்ட் பண்ணுறப்ப போலீஸ் எப்படி அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அப்போது ஜஸ்வீண்டருக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஜஸ்வீண்டர் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, எனக்கு அந்த கல்யாணம் வேணாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அந்த போலீஸ் வந்து உடனே அவங்க வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லலை ஜஸ்வீண்டரை பார்த்தோன்னே. சரி, நீ கால் பண்ணி பேசி உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. ஜஸ்வீண்டர் கால் பண்ணாங்க. இந்த குடும்பத்தில் வந்து அம்மாக்கள் சில சமயம் என்ன பண்ணுவாங்களாம், எங்கேயோ எப்பயோ சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து தன்னோட குழந்தைக்கு திணிப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத யோசிக்கிறது கிடையாது. பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்னு சொல்லுவாங்களா, அது சில குடும்பங்களில் நடக்கும். ஜஸ்வீண்டரோட அம்மா ஜஸ்வீண்டர் கால் பண்ணப்ப சொன்ன ஒரே விஷயம், நீ இந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய அவமானத்தை கொடுத்துட்ட, நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தால் நாங்கள் காட்டுற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லை நீ எங்கள் குடும்பத்தில் இல்லை, நீ என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்வீண்டர் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னால் அதை திரும்பி இந்த வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்க வந்து இந்த
குழந்தைகளுக்காக ஒரு ஷெல்டர் இருக்கும்ல, அங்கே ஜஸ்வீண்டரை விட்டுட்டாங்க. ஜஸ்வீண்டர் அங்கேருந்து படித்தாங்க. அப்போதான் அவங்களோட அக்கா திருமணமானவங்களுக்கு வந்து இவங்களும் அவங்களும் வந்து ஃபோன் கான்டாக்டில் வந்து இன்னும் டச்லேயே இருக்காங்க. ஜஸ்வீண்டர் அம்மா அப்பா கிட்ட ஜஸ்வீண்டர் பேசுறது இல்லை, ஜஸ்வீண்டர் அம்மா அப்பா இவங்களை தேடியும் வரல. ஆனால் ஜஸ்வீண்டரோட அக்காவுக்கும் ஜஸ்வீண்டருக்கும் இடையே வந்து ஒரு ஃபோன் கால் தொடர்பு. அப்படி தான் அப்போ தான் அவங்களோட அக்கா சொன்னாங்களா, எனக்கு வந்து இந்த வாழ்க்கை பிடிக்கலை, இந்த திருமணம் பிடிக்கலை, என்னை அவர் கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு. ஏன்னா ஜஸ்வீண்டர் முதல் தடவையாக வந்து அந்த கல்யாணத்துக்கு நோ சொல்கிறப்ப அவங்க அப்பா அம்மா வந்து இவங்களை ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா குடும்பங்கள்லேயும் அங்கே நடக்கிற விஷயம் என்னென்னா, அப்பா அம்மாவுக்கு நீ நோ சொன்னதுக்கப்புறம் முதல்ல உன்னை அட்டாக் பண்ணுவாங்க, மென்டலி எமோஷ்னலி ஃபிசிக்கலி உன்னை அப்யூஸ் பண்ணுவாங்க, கட்டாய திருமணம் செஞ்சு வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா கொலை கூட பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்வீருக்கு ஜஸ்வீண்டருக்கு இந்த மிரட்டல்கள்லாம் இருந்துச்சு. இப்போ இவங்க அக்காவுக்கு அனுபவிக்கிற இந்த கொடுமையும் அவங்க சொல்கிறாங்க. ஜஸ்வீண்டரை பற்றி, நீ வந்து சாதாரணமாக வந்து தப்பிச்சு போயிட்ட, உனக்கு யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஜஸ்வீண்டர் சொன்னாங்க, நீ கிளம்பி வந்துட்டு நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல அவங்க அப்பா அம்மா கிட்டே பேச ஆரம்பித்தாங்க, எனக்கு இந்த திருமணம் பிடிக்கல. நான் அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே விஷயம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லோரும் வாழ்க்கையில் நடக்கிறதால உனக்கு பிடிக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வச்சுட்டாங்க. ஜஸ்வீண்டரோட அக்கா அவங்களுக்கு இதுலேருந்து விடுதலை வேணும்னு செஞ்சது ஒரே விஷயம், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதாவது தீ குளிச்சிட்டாங்க. இதை கேட்டு ஜஸ்வீண்டர் வந்து இவங்க அப்பா அம்மா கிட்டெல்லாம் விசாரிக்கும் போது மறுபடியும் இவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே விஷயம், இந்த குடும்பத்துக்கு அவமானத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக அவளுக்கே அவள் தண்டனை கொடுத்துக்கிட்டா, இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்வீண்டர் ஒரு முடிவு பண்ணாங்க, இதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து நான் மறைஞ்சி வாழ மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்தாங்க. தனக்குன்னு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கர்மா நிர்வாணாங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை வந்து அவங்க துவக்கி வச்சாங்க. இதேமாரி எங்கேயாவது சைல்ட் அபியூஸ், சைல்ட் மேரேஜ், ஃபர்ஸ்ட் மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நடக்கிறதா இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் வரும். இவங்க அந்தந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி அந்த இடத்துல போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க, அந்த பொண்ணை காப்பாற்றுவாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணமாகவே குழந்தைகள்லாம் இருக்குது, இவங்க வாழ்க்கை எப்படியே போயிட்டுருக்கு. ஜஸ்வீண்டர் அவங்க குடும்பத்திலேருந்து அந்த சைல்டு மேரேஜ்லேருந்து தப்பிச்சு நிறைய பெண்களோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பெண்ணை இவங்க காப்பாற்ற தவறின பெண்ணு தான் இப்போ நான் சொல்ல போகிற கதை. இந்த பொண்ணு வந்து ஜஸ்வீண்டருக்கு இந்த ஃபவுண்டேஷனுக்கு கால் பண்ணி எனக்கு சைல்டு மேரேஜ் பண்ண போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜஸ்வீண்டர் வந்து அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த அத்தாரிட்டி அங்கே இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்களே இந்த பொண்ணை காப்பாற்றுங்கன்னு. ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவங்களுக்கு உதவி பண்ண போலீஸ் ஆஃபீஸர் மாதிரில, இந்த சின்ன பொண்ணு இதுக்கு ஏதோ மனதளவில் ஏதோ பிரச்சனை இருக்கும், அப்பா அம்மா கூட ஒரு சின்ன சண்டை அப்படின்னு அந்த அப்பா அம்மாக்கிட்டே திரும்ப அந்த பொண்ணை அனுப்பிட்டாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் நிறைய தடவை அந்த வீட்டை விட்டு ஓடியும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்த பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு தான் மனதளவில் ஏதோ ஒரு பிரச்சனை, மூளையில் ஏதோ பாதிப்பு, இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இது என்ன சொல்லுதுன்னு யாருமே கேட்காம அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னு கூட புரிஞ்சுக்காம அவங்க அப்பா அம்மா கூட அந்த பொண்ணை ஒவ்வொரு தடவையும் திருப்பி திருப்பி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு லாயர் ஆகணும்னு ஆசை, அந்த ஆசை நடக்கலை. அந்த ஆசை நடக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓட முயற்சி பண்ணாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கவுன்சிலர்ஸ் மறுபடியும் பேசி அந்த பொண்ணை வீட்டுக்கே அனுப்புனாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட தான் எல்லாமே பேசினாங்களே தவிர அந்த அப்பா அம்மா கிட்டே இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணதுன்னு யாருமே கேட்கவே இல்லை. அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்புனாங்க. கடைசியாக அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி திருப்பி வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா கொலை பண்ணப்பட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணோட தம்பி தங்கைகள் எதிர்க்கவே அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்க. இதையே செஞ்சாங்க. உங்கள் அக்கா வீட்டை விட்டு ஓடி போனாங்க, நாளைக்கு நீங்கள் ஓடி போனாலும் உங்களையும் நாங்கள் கொலை பண்ணுவாங்கிற ஒரு வார்னிங் சைன். அந்த சைனை காட்டுறதுக்காக தான் பொண்ணையே தம்பி தங்கச்சிக்கு முன்னுக்கே கழுத்தை நெரிச்சு அந்த அப்பா அம்மா கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் இன்னமும் நடக்குது, இதெல்லாம் செய்யாதீங்கன்றது தான் ஜஸ்வீண்டர் சங்கேலாவோட இப்போ இருக்கிற ஒரு போராட்டம். இவங்களோட போராட்டம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு தெரியல. ஆனால் இவங்களை பார்த்து நான் தெரிஞ்சுட்ட ஒரே விஷயம், எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடங்களுக்கு போனாலும் இங்கே எதுவுமே மாறலைன்னா எதுவுமே மாறாது. இதுதான் ஜஸ்வீண்டர் சங்கேராவோட கதை. இது சைல்டு பேஸ்ட் அபியூஸ், சைல்டு மேரேஜ், அதனால நடக்கப்படும் கொலைகள். இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி.